ஹாய் ஹலோ நெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் சர்வர் சுந்தரம் அப்படின்ற ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஏன் ரொம்ப வருஷமாகவே வந்து ரிலீஸ்க்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர் ஆனந்த் பால்கி அவர் வந்து ட்விட்டரில் ரொம்ப ஒரு கோவத்தோடு அவரோட எமோஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கா ட்வீட் மூலமாக ஸோ அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல இந்த சர்வர் சுந்தரம் அப்படின்ற இந்த படமானது பார்த்தீங்கன்னா சந்தா ஆசானம் சார் நடிக்கிறாரு இதில் ராதா ரவி சார் நடிக்கிறாரு வைபவி நடிக்கிறாங்க ஹீரோயினா அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாகேஷ் சார் இருக்கார் லெஜெண்டரி காமெடியன் ஆக்டர் நாகேஷ் சார் அவருடைய பேரன் நாகேஷ் பிஜேஷ் அவரும் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து அறிமுகமாகறார் இந்த படத்துல தான் ஸோ இந்த படமானது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து ரேப் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் முடிச்சிட்டாங்க ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் இந்த படத்துக்கான ரிலீஸ் வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனையாகவே அமைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இந்த படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து 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 அது ஒரு வகை ஒரு லெவலுக்கு மேல பாத்தீங்கன்னா சரி ரிலீஸ் ஆனா பாத்துக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு வந்து சந்தானம் சார் ஃபேன்ஸும் சரி தமிழ் சினிமா ரசிகர்களுமே வந்து மாறிட்டாங்க பட் இருந்தாலும் அப்பப்போ ஒரு குட்டி குட்டி எதிர்பார்ப்பு வந்து எட்டி பார்க்கும் எப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகும் ஏன்னா இதோட ட்ரெய்லரோ ஏதோ ஒரு விஷயம் யூடியூப்ல நமக்கு ஃபீட்ல சஜஷன்ல வரும்போதெல்லாம் தோணும் சார் இந்த படம் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு பட் இதோட டேரக்டர் ஆனந்த் பால்கி சார் அவரை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து ட்விட்டர்ல ரொம்ப அவரோட எமோஷனல்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்கார் அப்படின்றான் சொல்லி ஆகணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படமானது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில கூட மூணு மூணு தடவை வந்து டேட் லாக் பண்ணாங்க எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் அப்படின்னு சொல்லி போஸ்டர் அனவுன்ஸ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க ஸோ அன்னைக்கு முப்பதாம் தேதி வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்லை இந்த படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பிப்ரவரி ஃபோர்டீன் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஓகே வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு பட் பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து லாக் பண்ணியிருந்தாங்க டேட்டு பட் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியும் வந்து ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை தான் இந்த படம் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும் ஸோ இது குறித்து ஆனந்த் பால்கி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படமானது ஒரு ஒரு தரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்சியல் கமிட்மெண்ட்டில் தான் இதோட மிகப்பெரிய பிரச்சனை அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்கள் வந்து மனசு நொந்து போய் ஷேர் பண்ணியிருக்காரு ட்விட்டரில் உன் காசு என் காசுன்னு சொல்லி ஆக மொத்தம் ஒன்றத்துக்குமே உதவாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ட்விட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கார் மறுபடியும் ஒரு இது ஒன்று போட்டிருக்கிறார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ஃபேன்ஸும் கேட்குறாங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் கேட்குறாங்க எப்போ தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கான பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இம்மெச்சூரான பையர் வந்து இந்த படத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டியோட ஒரு படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் ஒரு ரிலீஸ் ப்ரொசீஜர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரில அண்ட் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நிறையா பேரோட இன்வால்மெண்ட் வந்து இது உள்ளே போயிருக்குது ஸோ இந்த படத்துக்கே சம்மந்தம் இல்லாத நிறையா பேர் வந்து இந்த படத்துக்கு உள்ளே நுழைஞ்சு குழப்புறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து கை விட்டுட்டாங்க ரெஸ்பான்சிபிலிட்டியான பீப்புளே வந்து கை கழுவி விட்டுட்டாங்க இந்த படத்தை என்கிட்ட இருந்து ஸோ இவங்க யாருமே வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை ஸோ எல்லாருமே வந்து கண்டினியூஸாக கேட்டுக்கிட்டு எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொறுப்பு இல்லாத ஒருத்தர் வந்து இந்த படத்தை வாங்கிட்டாரு அண்ட் அவர் பொறுப்பு இருக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறாங்க அதோட பின் விளைவு தான் இவ்வளோ பிரச்சனையும் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் சரி நம்பிக்கை தான் வாழ்க்கை பொறுத்து இருந்து இனிமேல் ரிலீஸ் தவிர வேறு எதையுமே நான் அனுபவிக்கிறதுக்கு இல்லை எல்லாத்தையுமே எல்லா கஷ்டத்தையுமே நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்றத அவர் இந்த ட்வீட் மூலமாக வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அண்ட் அதோட இன்னும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஓடிடியில் படத்தை ரிலீஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டரில் ஒரு ஒரு கொஸ்டின் ஒன்று போட்டு விட்டார் அந்த கொஸ்டினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேணாம் தயவு செஞ்சு வேணாம் ஓடிடிலாம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் படம் ஆனது வந்து தேட்டரில் பார்க்குறது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பொன்மகள் வந்தால் படம் வந்து ஓடிடி ரிலீஸ்க்கு வந்து பிளான் பண்ணிட்டாங்க அது மூலமாக வந்த பிரச்சனை தான் இப்போ டூ டி என்டர்டைன்மெண்ட்டோட சூரரை போட்டுலேருந்து எல்லா படமுமே வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் ஓடிடியிலே ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் சங்கம் ஒரு பக்கம் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர் சுந்தரம் இந்த டேரெக்டாக ரொம்ப மனசு உடஞ்சு போய் அவரே வந்து வெக்ஸ் ஆகி கடைசியாக கேட்டுவிட்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிடலாம் மனுஷம் நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க தயவு செஞ்சு ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிருக்கேன் ஏன் தேட்டரு ரிலீஸ்னு இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு இருக்குதுல்ல ஸோ ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நல்ல ரீச் கிடச்சிரும் அது இந்த குவாரண்டைன் டைமில் கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு படமானது உங்களுக்கு தேட்டரில் பார்க்கறக்கு விருப்பமா இல்லை ஓடிடியில் பார்க்குறதுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஆண்டி இந்த சர்வர் சுந்தரம் இந்த படத்துக்கு உங்களுடைய வெயிட்டிங் எவ்வளோ அப்படின்ற விஷயத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிவிஃபைவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்